ரயில் கட்டணம் வரும் அக்டோபர் மாதத்தில் உயர்த்தப்படலாம் என்று ரயில்வே வாரிய தலைவர் வினய் மிட்டல் தெரிவித்துள்ளார். பத்தாண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருந்த ரயில் பயணிகள் கட்டணம் கடந்த ஜனவரி 21 உயர்த்தப்பட்டது. இதன் மூலம் 6,500 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரயில்வே துறைக்கு வழங்கப்படும் டீசலுக்கு மார்க்கெட் விலையை பெட்ரோலிய அமைச்சகம் நிர்ணயித்தது. இதனால் ரயில்வே துறைக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளது. அதனால் பயணிகளின் டிக்கெட் கட்டணத்துடன் எரிபொருளுக்காக சர்சார்ஜ் வசூலிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் நிருபர்களை சந்தித்த ரயில்வே வாரிய தலைவர் வினய் மிட்டல் எரிபொருள் விலை உயர்வுக்கேற்ப கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கும் திட்டம் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் திட்டத்தை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதனால் புறநகர் ரயில்கள் மற்றும் எல்லா எக்ஸ்பிரஸ் ரயில்களிலும் பயணிகள் கட்டணம் கணிசமாக உயரும். Since we had increased passenger fares in January, we thought that it would be too much of a burden to again load the passenger with a fuel adjustment component in the month of April itself. We did not think it appropriate. When will it be introduced? Well, the policy which is stated is very clear that there will be a 6-monthly assessment. April to September, it will be in October. ரயில்வே துறைக்கு ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் இழப்பு தொடர்ந்தால் அதை ரயில்வேயால் சமாளிக்க முடியாது என்றும் ரயில்வே வாரிய தலைவர் வினய் மிட்டல் தெரிவித்தாா்.